வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மூலிகை டீ போடலாங்க. அதுக்கு கற்பூரவல்லி இலை எடுத்து கழுவி வச்சுருக்குறாங்க. துளசி ஒரு கையளவுங்க, இஞ்சி ஒரு தண்டுங்க, 15 மிளகுங்க, 5 ஏலக்காயிங்க. இதெல்லாம் ஒட்டுக்கா வந்து 1-2 அரைச்சிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்குங்க 1-2 அரைச்சா போதுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/2 லிட்டருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதியுதுங்க. இப்போ அரைச்சதை போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா பொங்கி வருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிட்டுங்க. இந்த டீ வந்து வாரத்துக்கு 3 நாளைக்கு வச்சுக்கூடிங்க. சளி இருமல் எல்லாம் இருந்தால் போயிருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிந்தால் போதுங்க. ரொம்ப கொதி விட்டுறாதீங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. கரும்பு சர்க்கரைங்க, கொஞ்சம் காரமாக தான் இருக்குங்க. ஸ்வீட் கொஞ்சம் எச்சா கூட போட்டுக்கோங்க. 3 ஸ்பூனுங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 3 டைமாவது இது மாதிரி வச்சுக்கூடிங்க. சூப்பரான மூலிகைட்டே ரெடிங்க. நீங்களும் இதுபோல் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.